Hi guys, welcome to Joy of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி செட்டிநாடு ஸ்டைல்ல ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை லோ ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் தனியா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், இல்லாட்டி கரைஞ்சிரும். 7 மிளகாய், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா 2 மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா 2-3 நிமிஷம் நல்லா வறுப்படணும். வறுப்பட்டது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா பவுடராக இருக்குது, எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸர் ஜாரில் 5 சின்ன வெங்காயம், எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயம் பாதி எடுத்துக்கிறேன். 4 பூண்டு, 1 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து நான் சால்மன் மீனை வந்து எடுத்து வச்சுருக்கேன், உங்ககிட்ட எந்த மீன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தோலை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை லைட்டாக மேலே ஊற்றுறேன். மேலே ஊற்றினா அழகாக அந்த தோல் வந்து பிரிஞ்சு வந்துடும், அப்படியே எடுத்தால் நல்லா வந்துடும். அதுக்காக வந்துட்டு நான் சுடு தண்ணி ஊற்றி எடுக்கிறேன். தோலை நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் லெமன் இல்லாட்டி 1/2 லெமன் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுருங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க, அப்படியேவும் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஏர் ஃப்ரையரில் 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் டைம் வந்து 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணாமல் ஆட் பண்ணனால 20 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 50 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு, நான் வந்து இதை எடுத்து திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருப்பி போடணும். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகும். எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ எடுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள், நல்லா வெந்து வந்துடும். நல்லா அருமையான செட்டிநாட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு, கட் பண்ணது அப்படியே அழகாக கட் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.